வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹை ஃப்ரீக்வன்சி மிஷின் வச்சு எப்படி நம்ம டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி, நம்ம அஞ்சு பியூட்டி அகாடமி சேனலை யாராச்சும் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வந்து சேர்ந்துரும். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வீட்டுக்கு வந்துதான் நம்ம டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். டேண்ட்ரஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஸ்கால்ஃபில் வந்து டேண்ட்ரஃப் இருக்கா இல்லையா, அவங்களோட ஸ்கால்ஃபில் வந்து ஆயில் இருக்கா இல்லை, அவங்களோட ஸ்கால்ஃபில் வந்து எதாவது அழுக்கு இருக்கா, இதை எல்லாமே நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்டே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஸ்கால்ஃபை வந்து ஃபஸ்ட்டில் நம்ம பார்க்கணும், எந்த அளவுக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்றத. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணிவிட்டு அவங்க ஸ்கேல்பில் வந்து இந்த மாதிரி ரப் பண்ணிங்க அப்படின்னா, அவங்களோட ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் தான் உங்களுக்கு வெளியே வரும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து இவங்களோட ஸ்கேல்ஃபில் வந்து டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய நமைச்சலாக இருக்கும், தலை வந்து அரிச்சிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து, ஆனால் டேண்ட்ரஃப் இருக்கா மாதிரியே அவ்வளோவா தெரியாது, ஆனால் வந்து இந்த நமைச்சல் மட்டும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு ஸ்கேல்பே வந்து ஆயிலியாக இருக்கும், அந்த மாதிரி ஆயிலி ஸ்கேல்பாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி துகள் துகளாக வராது, அவங்களோட ஸ்கேல்ஃப் எப்போவுமே வந்து ஒரு மாதிரி ஆயிலியாகவே இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்குமே இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து சஜஷன் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செக்ஷன் செக்ஷனாக எடுத்து நம்ம ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹை ஃப்ரீக்குவன்சி மிஷின் வச்சு இதே மாதிரியே வந்து சின்ன சின்ன செக்ஷனாக பிரித்து நம்ம ஹை ஃப்ரீக்குவன்சியில் நம்ம வந்து இதே மாதிரியே ரப் பண்ணலாம். ஸ்கேல்ஃப் ஃபுல்லாகவே வந்து கோம் வச்சு நல்லா ரப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ரீக்குவன்சி வைக்கிறதுக்கு முன்னாடி ஏர் வாஷ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பேடல் கோம் வச்சு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா கோம் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த டிஷ்யூஸ்லேயே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ரீக்குவன்சி போடலாம் உங்கள் ஹேரில். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு ஒரு டைமே வந்து நம்ம ஏர் வாஷ் பண்ண முடியாது, அதனால் இந்த மாதிரி நம்ம லப்பர் பேண்ட் போட்டு கிளைண்ட்டுக்கு நம்ம கோம் பண்ணிடலாம். இந்த டிஷ்யூஸில் வந்து இந்த அவங்களோட ஹேரில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இதிலே வந்துடும், நம்ம இதை தூக்கி போட்டுடலாம். உடனே நம்ம ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் இதில் நல்லா கோம் பண்ணி அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே எடுத்துடலாம். நிறைய ஹேர் ஃபுல்லாக நல்லா கோம் பண்ணிக்கோங்க. அப்போது அந்த நம்ம ஃபஸ்ட்டு டேண்ட்ரஃப் க்ளீன் பண்ணோம் இல்லையா, அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து இந்த டிஷ்யூலேயே வந்துடும். நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும்னு தேவையில்லை. ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வீடியோஸ்க்காக நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஹை ஃப்ரீக்குவன்சி மிஷின் வச்சு தான் இப்போது நம்ம டேண்ட்ரஃபை வந்து டர்த் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஷின் கொடுத்துருப்பாங்க, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 4 ராடு கொடுத்துருப்பாங்க. இந்த ராடு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ராடு கொடுத்துருப்பாங்க. இது டேண்ட்ரஃப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த ராடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ராடுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான். ஃபேஸ்க்கு வந்து மசாஜுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா மஸ்ரூம் ராடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப மசாஜஸ் வந்து நம்ம கையில் மசாஜஸ் கொடுக்கறதுக்கும் இது ஒன் டைம் கொடுக்கறதுக்கும் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இந்த ஹை ஃப்ரீக்குவன்சி வச்சு மிஷின் வச்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த குட்டி ராடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிம்பிள் ட்ரீட்மெண்ட்டை நம்ம கரெக்டாக பிம்பிள் வந்து அந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குட்டியாக கொடுத்துருக்காங்க. ஐ கிட்ட யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஹை ஃப்ரீக்குவன்சி மிஷின் பார்த்திங்கன்னா 2-in-1 பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களோட ஸ்கேல்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் வந்து நிறைய கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஃபேஸில் வந்து கண்டிப்பாக பிம்பிள்ஸ் இருக்கும். டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ்க்குமே வந்து நீங்கள் ஃபேஷியல் கொடுக்கலாம். ஏன்னா கம்பல்சரி அவங்களுக்கு டேண்ட்ரஃப் எங்கெல்லாம் அந்த துகளெலாம் விழுதோ அவங்களுக்கு கண்டிப்பாக நெக்கு கிட்ட ஷோல்டரு அது மாதிரி 4 ஹெட் இந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய பிம்பிள்ஸ் வந்திருக்கும். அதனால் நீங்கள் 2-in-1 இந்த மிஷின் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்கேல்புக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம், ஃபேஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல்புக்கு யூஸ் பண்ணுற இந்த கோம் வச்சு தான் நம்ம இப்போ அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம்.
இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எப்படி ஆங்கிள் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த கோமில் இந்த இடம் மட்டும் டச் பண்ணக்கூடாது. இதை டச் பண்ணிகிட்டே நீங்கள் போட்டிங்கன்னா இதுலேருந்து எர்த்து வரும். அதனால் இதை டச் பண்ணாமல் தான் இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இதை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்கள் டச் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இந்த மாதிரி ரெட் கலர் வயலட் கலரில் உங்களுக்கு இதுலேருந்து கதிர்வீச்சு வரும். இந்த கதிர்வீச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பொடுகை வந்து கில் பண்ண போகுது, சரிங்களா? இது நீங்கள் டச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, டச் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பிளைனாக இருக்கும். இது நம்ம ஸ்கேல்போ கையோ டஸ் இந்த ஹை ஃப்ரீக்குவன்சிலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு வந்து நம்ம ஸ்கேல்ஃபில் இருக்க பாக்டீரியாஸ்லாம் வந்து கில் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நம்ம இப்போ ஸ்கேல்ப்பில் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம எப்படி கோம் பண்ணுறதுக்காக எப்படி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரப் பண்ணுறதுக்காக எப்படி நம்ம செக்ஷன் பிரித்து பண்ணமோ அதே மாதிரியே வந்து 4 செக்ஷனாக பிரிச்சுக்கோங்க. இப்போ நான் வீடியோவுக்காக நான் அப்படியே இப்போ நான் பண்ணுறேன். 4 செக்ஷனாக பிரிச்சுட்டு நீங்கள் ஸ்கேல்ப்பில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செக்ஷனாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ அவங்க ஸ்கேல்ப்பில் இருக்கக்கூடிய இந்த ஃபங்கல் எல்லாமே வந்து இந்த கதிர்வீச்சு மூலமாக வந்து மெல்ட் ஆகிடும். அப்போது பொடுகு எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும் அவங்களோட ஸ்கேல்ப்பில். இது ஈஸியாக வந்து நம்ம ஆங்கிள் பண்ணலாம். அவங்க ஸ்கேல்ப் வந்து இதனால் பெனிஃபிட்டு டேண்ட்ரஃப் மட்டும்தான் சரியாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேண்ட்ரஃபுக்கு மட்டுமே இது வந்து கிடையாது. அவங்களுக்கு வந்து ஸ்கேல்ஃப் வந்து டேமேஜாக இருக்குது, வேர்க்கால்லாம் வந்து ரொம்ப ஏர்ஃபால் ஆகுது, நிறைய வந்து கொத்து கொத்தாக வேறு வேறாக எனக்கு முடி கொட்டுது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளத்தால் தான் வந்துட்டு அவங்கள ஸ்கேல்ப்பில் வந்து முடி கொட்டுற ப்ராப்ளம் வருது. அதனால் இந்த மாதிரி ஹை ஃப்ரீக்குவன்சி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அவங்க டீப்பாக அவங்களோட ஸ்கேல்ப்பில் போயிட்டு பெனட்ரேட் ஆகிறதுனால அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹேர் க்ரோத் வர்றதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியே தொடர்ந்து ஒரு 5 to 10 minutes வந்து அவங்க ஸ்கேல்ப்பில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஸ்கேல்ப் இருக்கக்கூடிய எல்லா பாக்டீரியலும் டெத் ஆகிடும். இது ஷாக்லாம் வராது. இதுலேருந்து ஒரு மாதிரி ஒரு சவுண்டு மட்டும்தான் இருக்கும். அது வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. பொறுமையாக இதை நம்ம ஆங்கிள் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு ஸ்லோ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லெவலில் வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஸ்லோவாக வேணும்னா ஸ்லோவாக வச்சுக்கலாம், இல்லை ஸ்பீடு வேணும் அப்படின்னா ஸ்பீடு வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நீங்கள் ஆங்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பீடு வச்சதுனால இந்த அளவுக்கு அதில் சவுண்டு அதிகமாக வரும். உங்களுக்கு ஒர்க்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். அவே வந்து ஹை ஃப்ரீக்குவன்சி கொடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கேல்ப்பில் நம்ம ஸ்க்ரப் பண்ணலாம். அவங்களோட ஸ்கேல்ப்புக்கு வந்து ஸ்க்ரப் பண்ணணும். இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம கிளென்சிங் ப்ராசஸ் பண்ணோம். இப்போ அவங்களுக்கு வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா பயோலஜின்ற இந்த ஸ்க்ரப்பர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுவுமே வந்து செக்ஷனாக எடுத்து நம்ம அவங்க ஸ்கேல்ப்பில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு செக்ஷன் பிரிச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்க்ரப் மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்க்ரப்பை வந்து இந்த மாதிரி ரப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக செக்ஷனாக எடுத்து ஏர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா டீப்பாக போயிட்டு இன்னமும் நல்லா அவங்க ஸ்கேல்ப் வந்து க்ளீன் ஆகும். ஃபுல்லாகவே ஹேர் ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன செக்ஷனாக எடுத்து 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 இந்த மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ரப் பண்ணி அப்படியே அந்த வகுடு ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுங்க. இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி அப்ளை பண்ணிட்டோம்.
அந்த ஸ்க்ரப்பு வந்து அப்ளை பண்ணிட்டோம். இப்போது இதை மைல்டாக வந்து நம்ம மசாஜ் கொடுத்துக்கலாம். அவங்க ஸ்கேல்ஃபு ஃபுல்லாக மைல்டாக ஒரு, ஏன்னா நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோடய பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இருக்கும் இல்லையா, நம்மளோட ஸ்கேல்ஃபை வந்து டேமேஜ் பண்ணும். அதனால் ரொம்ப மைல்டாக அவங்களுக்கு ஒரு மசாஜ் வந்து நம்ம கொடுத்துடலாம். மசாஜ் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஸ்டீம் பண்ணிடலாம். ஸ்க்ரப் பண்ணி முடித்த உடனே பார்த்திங்கன்னா அவங்க ஹேர் ஃபுல்லாக வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நல்லா ஸ்டீம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீம் பண்ணதை நல்லா கூல் ஆன பிறகு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அவங்களுக்கு மாஸ்க் வந்து நம்ம இப்போயே போட்டுக்கலாம். ஏன்னா மறுபடியும் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு போடணும் அப்படின்னா ரொம்ப இதுவாக இருக்கும். அதனால் அவங்கள அப்படியே படுக்க வச்சுட்டு இங்கேயே வந்து மாஸ்க் அப்ளை பண்ணிடுங்க. மாஸ்க் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். மாஸ்கர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இப்போ ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்றத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்லரில் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு 6 மந்தாச்சு உங்களை வந்து கண்டினியூவஸாக நம்ம எடுக்க சொல்லணும். நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டும் இது சரியாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாகாது. இவங்களுக்கு வந்து ஹோம் ரெமடிஸாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டேண்ட்ரப் ஷாம்பு அண்ட் மாஸ்க் வந்து நம்ம இவங்களுக்கு ரெஃபர் பண்ணணும். டேண்ட்ரப் ஷாம்பு கூட கண்டிஷ்னரும் கொடுக்கணும். இப்போ அவங்க வந்து ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா அப்போ வந்து அவங்களோட டேண்ட்ரஃப் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 100% வந்து நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நம்ம டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்றத நம்ம சேனலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம 5 பியூட்டி அகாடமி சேனலில் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.